அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 23/5/2023 செவ்வாய்க்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியம் வெற்றியை கொடுக்கும் நாள் இந்த நாள். இந்த நாளில் உங்கள் முயற்சி ஒரு நன்முயற்சியாக இருக்கிறது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பாதி முதல் பாதி சற்று கஷ்டமாகவும் மறுபாதி இன்பமாகவும் இருக்கும் நாள் இந்த நாள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் சம்பந்தமான தேவையும் அதில் வெற்றியும் ஒருங்கே கிடைக்கும் நாள் இந்த நாள். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை. நீங்கள் பேசுகிற பேச்சால் ஒரு சில இடையூறுகளுக்கு நீங்கள் ஆளாக நேரிடலாம். மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதனை புரிந்து உங்கள் பெயரை நீங்கள் நிலைநிறுத்தும் நாள் இந்த நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய பலு சுமை கூடும் நாள். ஓரளவுக்கு தாங்கலாம், தாங்க முடியாத சுமையை இன்று நீங்கள் தாங்க வேண்டி வரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகள் இன்று உண்டு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவும் உண்டு, வரவும் அமோகமாக உண்டு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை நன்றாக இருக்கிறது, லாபம் உண்டு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். நீங்கள் நினைத்தது தோல்வி அடையவில்லை, உங்கள் முயற்சி தோல்வி என்று சொல்லப்படவில்லை. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையிலிருந்து மதியம் வரை படாத பாடுபடுகின்றீர்கள், இதோ இதோ என்று தள்ளிக்கொண்டே போகிறது. மதியத்திற்கு பிறகு வெற்றி வந்து சேரும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தீமையும் இல்லை, நன்மையும் இல்லை, நடுவான நாள் இந்த நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஏதேனும் ஒரு வேலையை முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் மதியத்திற்குள் முடித்து விடுங்கள். அதுவரை அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் இருக்கிறது.
சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு காரியம் தொடங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அவசரப்படாதீர்கள். மதியத்திற்கு பிறகு தொடங்குங்கள், அப்போதுதான் வெற்றி. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் புகழ் உயரும் நாள். இன்று மதியத்திற்குள் ஒரு உயர்வு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி, உங்கள் உயர்வு பற்றிய ஒரு நல்ல செய்தி மதியத்திற்கு பிறகு வருகிறது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இடையூறுகள் வரலாம். தேவையற்றவர்கள் தேவையில்லாமல் உங்கள் விஷயத்தில் தலையிடுவார்கள். இன்று மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு புது அனுபவம் கிடைக்கும். அந்த புது அனுபவம் உங்கள் நன்மைக்காக இருக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலில் உங்களுக்கு எதிர்ப்பாக வேலை செய்வார்கள் உங்கள் உறவுகள். மதியத்திற்கு பிறகு உங்களோடு இணைந்து பணிபுரிவார்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல நன்மைகள் இன்று மதியத்திற்குள் நடக்கும். பொது ஜன தொடர்பு சம்பந்தப்பட்ட துறையில் மதியத்திற்குள் பல வெற்றிகள் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையில் விழித்தது முதல் மதியம் வரை சோதனை வேதனை, மதியத்திற்கு பிறகு சாதனை. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்தில் உங்களுக்கு உதவி செய்பவரை போல் வருபவர் மதியத்திற்கு பிறகு உபத்திரவமாக மாறுவார். கவனம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் பொருளை உங்களுக்கு கொடுக்க மதியம் வரை விசாரிப்பு நடக்கும். மதியத்திற்கு பிறகுதான் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதையாவது பெற வேண்டும் என்று நீங்கள் நினைத்து முயற்சித்தால் விரைவாக பணி செய்து மதியத்திற்குள் பெற்றுக்கொள்ளுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையிலிருந்து மதியம் வரை சுகம் தரும் நாளாக இருக்கிறது. மதியம் ஒரு மணி வரை, அதற்கு பிறகு சுகத்தை நீங்கள் அனுபவிக்க விரும்பினாலும் முடியாமல் போகலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையிலிருந்து மதியம் வரை அலையோ அலை என்று அலைகின்றீர்கள். நீங்கள் விரும்பியது நடத்திட முடியவில்லை. மதியத்திற்கு பிறகு பொன்னான வாய்ப்பு கிடைக்கிறது.
அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்குண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.